ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாகக்காய் கசப்பு இல்லாமல் எப்படி பொரியல் பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாகக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு முதல்ல கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பாகக்காய் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் அது கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஜீரகம், ஜீரகம் பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாகக்காயை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்க்காம டைரெக்டாக பாகக்காயை சேர்த்துருங்க. இந்த பாகக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும், ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போனா அதோட கசப்பு இருக்காது ரொம்ப. நீங்கள் வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பாகக்காய் சேர்த்தீங்கன்னா பாகக்காய் நல்லா வதங்கி இருக்காது, ஸோ வெங்காயமும் சீக்கிரம் கரைஞ்சிடும். ஸோ அதனால் முதல்ல நீங்கள் பாகக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், பாகக்காய் நல்லா வதங்கியிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும், ஸோ அப்போ தான் அந்த கசப்பு இருக்காது. ஸோ இப்போ இதில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும் மட்டும் வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அந்த பாகக்காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஒரு நிமிஷம் மட்டும் அந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும் வதங்கட்டும். பாருங்கள், இந்தளவுக்கு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக தேங்காயும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நான் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக. ஸோ இதை சேர்த்துடலாம். ஜீரகம் நீங்கள் முதல்ல தாளிக்கிறப்ப சேர்க்கலனா இது ஜீரகம் அரை ஸ்பூன் சேர்த்து இதில் அரைச்சிக்கோங்க. தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தேங்காயெலாம் சேர்த்ததுனால கொஞ்சமாக மட்டும் லைட்டாக உப்பு துவிக்கோங்க. ஸோ நம்மளோட சூப்பரான பாவைக்காய் பொரியல் கசப்பு இல்லாமல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம நார்மலாக செய்கிற பொரியல் மாதிரி கசப்பு இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.